varmaan satsen droppa. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ளாக் வந்து நான் காலையிலேருந்தே ஷூட் பண்ணுறேன். எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா, இப்போது ஃபேஸில் அந்த ஸ்டிச்சஸ்லாம் பரவாயில்லையா, புண்ணு ஆறிடுச்சா அப்படின்லாம். இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்கேன். நான் ஸ்டிச்சஸ் வந்து பிரிச்சிட்டேன், அந்த மார்க்ஸ் மட்டும் எனக்கு அப்படியே ஃபேஸில் இருக்குது. அது வந்து கொஞ்ச நாள் பட்டு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா பிளாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போகும். இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. அன்றைக்கி வந்து சுவாமிக்கிட்ட பூக்கோளம்லாம் போட்டிருந்தேன். கார்த்திகை அன்னைக்கு என்னால் ஷூட் பண்ண முடியல, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் அன்றைக்கி. கார்த்திகையிலேருந்து அப்படியே ஒரு மூணு நாள் நம்ம கண்டினியூஸாக நல்ல தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதனால் அந்த கார்த்திகையிலேருந்தே அந்த பூக்கோளம் டெய்லியுமே நான் அழகாக போட்டுட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். வாசல்லையும் அந்த மாதிரி பெருசாக கோலம் போடுவேன். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. மழை வேறு அப்பப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது. அம்மா அப்பா வந்து வந்திருந்தாங்க. முதல் நாள் வந்து பரணி கார்த்திகை, அடுத்தது கார்த்திகை, அப்புறமா குப்பை கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க. அம்மா வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. லாவண்யா கூட சொல்லிகிட்டு இருந்தா உடனே நீ வரல அப்படின்ட்டு. ஏன்னா அம்மாக்கும் கொஞ்சம் அங்கே பிஸியாக இருந்தது, என் தம்பிக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் இப்போ தான் வந்திருந்தாங்க. மித்துனுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாம் வேறு ஆரம்பித்தாச்சு, அதனால் அம்மா இருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அம்மாவை பார்த்தோன்னா தக்ஷுக்கு ரொம்ப ஹாப்பி. காயத்ரி வாங்க, பாட்டி எங்க, தாத்தா எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவங்க வந்தோன்னா கொஞ்சம் அவங்களோட விளையாடிட்டு நல்லா செட் ஆகிட்டான். அப்பா அம்மா எப்போ வந்தாலுமே சரி நிறையா பூ காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. தாம்பரம் கிட்ட தானே வீடு, அதனால் அங்கே தாம்பரம் மார்க்கெட்டில் போய் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு நாலு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டேன். மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து இந்த வ்ளாக் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து தான் இருக்கும், ஏன்னா கண்டினியூஸாக என்னால் எடுக்க முடியல. இப்போ அந்த ஃபேஸில் உங்களுக்கு அந்த மார்க் தெரியும், கரெக்டாக அந்த மூக்கு கிட்ட தான் ஆச்சு. ரெண்டு தையல் தான் நான் போய் பிரிச்சுட்டு வந்துட்டேன். தக்ஷு வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருந்தான். கிளம்பவே மாட்டேன்னு செம்மையாக அழுதுட்டு இருந்தான். ஆனால் வந்து கிளப்பி விட்டுட்டேன். அதாவது ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப தான் இந்த மாதிரி. ஸோ அவங்க மிஸ் கூட சொன்னாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பும் போது தான் அந்த வாசல் வரைக்கும் தான் அவன் அழறான், அதுக்கப்புறமா அவன் வேறு மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அது எப்பயுமே இருக்கிறது தான் பசங்களுக்கு. மித்துன் வந்து அந்தளவுக்கு அழுது நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப வந்து குட் பாய் அவன், சமத்தாக கிளம்பிடுவான், சமத்தாக சாப்பிட்ருவான். யாராவது அழுதா கூட அப்படி பக்கத்தில் அப்படி பார்த்துட்டே இருப்பான், ஆனால் இவன் கொஞ்சம் ரொம்ப அழறான். ஸோ அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறான் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ளாகில் நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ரொம்பவே அவன் கம்ஃபர்டபுளாக ஆயிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான் அவன் அழறது. அதெல்லாம் டெய்லியுமே அவன் இப்படி தான் கிளம்புறான். கொஞ்ச நாள் வந்து நார்மலாக இருந்தான், ஒரு வாரம் வந்து அழுதான், அதுக்கப்புறம் ஒரு வாரம் அழாமல் கிளம்புனா, இப்போ அது அப்படியே திரும்ப பேக் டு த ஃபார்ம். ஒரு வாரம் அழுதுகிட்டே கிளம்புற அந்த ரொட்டீன் இன்றைக்கி. ஆனால் கரெக்டாக சாப்பிட்ருவான் கிளம்பிடுவான், எல்லாம் செஞ்சுடுவான். அந்த போகிற நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அழுகை இருக்கும் தான். ஸோ எனக்கு இன்னுமே கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், உங்களுக்கு கியூர் ஆகிடுச்சா அப்படின்னு எனக்கு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்கேன். ஃபேஸில் அந்த ஸ்டிச்சஸ் அந்த மார்க்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் தடிமனாகிடுச்சு, ஸ்டிச்சஸ் போட்ட இடம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ அழுது கிளம்பியாச்சு, இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். அந்த வண்டி எடுக்கிற வரைக்கும் தான் அந்த ஒரு சின்னங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நான் தான் கொண்டு விடுவேன், இல்லாட்டி அவங்க அப்பா கொண்டு விடுவாங்க. அந்த மாதிரி தான் காலையில் ரொட்டீன் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கும். அது ஒரு ஒன் வீக்காக எனக்கு கொஞ்சம் அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்தது, அந்த ஸ்டிச்சஸ் பிரிக்கிற வரைக்கும். அதனால் என்னோடய ரொட்டீன் எதுவுமே நான் சரியாக பண்ணல. லாவண்யா தான் எனக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப். காலையில் வந்து மித்துனுக்கு எல்லாமே அவள் பேக் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் வந்து லாவண்யா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாள். அவள் பண்ணி கொடுத்துருவா, ஏன்னா இவனை கலப்புறதுக்கே எனக்கு சரியாக இருக்கும் இல்லையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்லேயே ஒரு மசாஜ் சென்டர் ஓப்பன் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பெட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை தள்ளிக்கோ அந்த மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்படி வந்து நம்ம பார்த்து போடல, கொஞ்சம் ரெஸ்டிங் டைமில், அந்த டைமில் இது வந்து இந்த மசாஜ் பெட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தாவே ஆசையாக இருக்கு, இது வந்து அகரோடது தான். இது வந்து எப்படின்னா இந்த ரிமோட் வந்து உங்களுக்கு கனெக்டடாக வரும், பாருங்கள்.
இந்த ரிமோட் இது கனெக்டடா வந்து வரும். இந்த ரிமோட்டை வைக்கிறதுக்கு அழகாக அந்த மாதிரி ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இது வயர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபுல் பாடி மசாஜர் தான் இது. ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மித்துனை வச்சு சாம்பிள் காட்டுறேன். குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கோ. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி ரிமோட் கொடுத்துருப்பாங்கல்ல, இது வந்து ஃபுல் பாடி மசாஜ். இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்ன்ற சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்களே, இது வந்து எப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணணுன்றத வந்து சொல்கிறேன். நம்மளோட ஆள் இங்கே படுத்திருக்காரு, வீர தீரர் நம்ம இங்கே படுத்திருக்காரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நாலு பட்டன் இருக்கும். ஒன்று ஆன் அண்ட் ஆஃப், இன்னொன்று வந்து ஹீட் வேணும்னா ஹீட் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டின்றது வந்து இந்த லோ, மீடியம், ஹை கொடுத்துருக்காங்களே, இதுதான் உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வேணுன்றதை பொறுத்து தான். மினிமம் ஒரு மசாஜ் இருந்தால் போதும்னா அது லோ டு மீடியம் வச்சுக்கலாம். நல்லா அடித்து தள்ளணும்னா ஹை வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் மோடு வந்து அந்த மசாஜ் வைப்ரேஷன்ஸ், அது வந்து ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதையே திருப்பி திருப்பி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர், பேக்கு, லம்பர், லெக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகுதா. இப்போ இது எதில் இருக்குது அப்படின்னா M1 டிஃபால்ட்டாக இருக்கும். M2 நம்ம மாற்றிக்கலாம். இப்போ M5 இருக்குது. சவுண்டு கேட்குதான் பார், உங்களுக்கு கரெக்டாக கேக்குதான் தெரியல, ஆனால் இது வந்து நல்லா வைப்ரேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் மீடியமில் வந்து வச்சுருக்கேன், அண்ட் M5 வந்துருக்கு. இப்போ நமக்கு ஷோல்டர் வேணும்னா ஷோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா. அப்புறமா பேக் வேணும்னா பேக்கையும் சூஸ் பண்ணிட்டு அதுலேயும் லைட் எரியும். இல்லை எனக்கு பேக் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி இது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த இது வேணுமோ, லெக்கு எது வேணுமோ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். சவுண்டு கேட்குது. இப்போ நான் ஃபுல் பாடி ஆன் பண்ணியிருக்கேன். இன்டென்சிட்டி வேணும்னா நம்ம ஹை மாத்திக்கலாம். மோட் 1. ஸோ நாங்கள் லெக் இப்போ கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மித்துனே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அவங்களே ஆப்ரேட்டர், செல்ஃப் ஆப்ரேட் தான். ரிமோட் இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கால், கை, அந்த பேக், இந்த இடத்துல தான் நமக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். சிசேரியன் பண்ண உங்களுக்கு தெரியும், ஏன்னா எனக்கு ரெண்டுமே சிசேரியங்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் லாங் எப்போ பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா அப்பா வந்ததுனால லாவண்யாவும் இன்றைக்கி வந்திருந்தா. எங்களுக்கு கொஞ்சம் மார்னிங் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் பண்ணிவிட்டு லாவண்யா அப்பா வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கா. எனக்கு வந்து டைமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா தக்ஷு சொல்லி கொடுக்கவே விட மாட்டான். மற்ற சாப்டர்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன், மேக்ஸ் மட்டும் லாவண்யா வந்து சொல்லி கொடுப்பா. ஸோ அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 chapters யூனிட் டெஸ்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு ஆஃப் இயர்லி கிடையாது, யூனிட் 1 யூனிட் 2 அந்த மாதிரி இருக்கும். ஆஃபேலி வந்து முதலே முடிஞ்சிடும். குவார்ட்டர்லி கிடையாது, ஆஃபேலி இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு 2-3 நாளாகவே சென்னையில் நல்ல மழை தான். ஆனால் ஸ்கூல் வந்து ரொட்டீனாக வச்சுட்டே தான் இருக்காங்க. நான் கரெக்டாக ஸ்கூல் விட்டால் தான் மழை நின்றுடும். இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க ப்ரெசண்ட்டாக. அன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் தான். அம்மா தான் வந்து அன்றைக்கி சமைச்சாங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது. ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக இந்த காயம் இருக்கும்போதும் வேலை செய்ய முடியல தான் இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா ஹீட் படக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. அம்மா வந்தால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். அம்மா வந்து சமையல் வேலை பார்த்துப்பாங்க. டிஃபன் ஏதாவதுன்னா நான் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து
ஒரு டெக்கர் பீஸ் போட்டிருந்தேன். இது ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு சிலது வந்து உடஞ்சி போட்டிருப்பாங்க, உடஞ்சிருச்சு இது வாங்காதீங்க அந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் நான் பார்த்து வாங்கினேன். இது ஆக்சுவலாக வாங்கிட்டேன், ஆனால் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. லாவண்யா சொன்னால் ரூமில் மாட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி டெக்கர் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் வால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஆஷ் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆஷ் கலர் வந்து நான் இன்னொரு பெட்ரூமில் போட்டிருக்கேன். அது வந்து நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது ஷூட் பண்ணணுன்னா போகிறது. மற்றபடி வந்து ஹாலில் தான் நான் மோஸ்ட்டாக ஷூட் பண்ணுவேன். ஏதாவதுனா அது வந்து எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒரு குட்டி ப்ளாக் தான். இந்த ப்ளாக் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ரெகுலர் ப்ளாக்ஸ் நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.